Hi guys, I am a programmer in this video. We will see timer 0 LED on LED. We will use the formula to use delay based on the LED off. Now, 10 milliseconds value is equal to 10 milliseconds on and 10 milliseconds off. So, this is the logic. How do you do it? The last video is the concept. The program is the same. The laptop is the same. The difference is the program. The difference is the main dot. The LED is declared. The address is declared. The timer 0 address is declared. The option register address is declared. The timer 0 inter flag address is declared. Output declare pannirukken option register vandu enna value prescale values enna venum timer counter and the concept la idukulla irukum appuram led on pandra 10 millisecond kaana value podra 10 millisecond kaana value idu adha formula theriyillaya delay into fic divided by 4 into prescale old bracket potu minus 256 adu porting appuna answer vandu kadaikum. So, that is the answer 158. And I will tell you the formula in the video. And the 158 10 milliseconds is coming. The inter flag check. Overflow flag wait. The higher step is 0. That is the LED 0. Value upload. Same 10 milliseconds value upload. So, that is the while off. Inter flag overflow flag wait. Then, 1 higher step is 0. This is the concept. Now, we compile it. The PIC controller போய்ட்டு இப்போ ப்ரோடிஸ்ல போய்ட்டு கனெக்ட் பண்றேன் எப்படி ப்ரோகிராம் ஃபைல்ல போய்ட்டு எங்க அந்த ப்ரோகிராம் இருக்க எக்ஸ்பைல் எடுத்து காப்பி பண்ணிட்டேன் ஆசிஸ்கோப் கனெக்ட் பண்ணிருக்கேன் ஆசிஸ்கோப் எப்படி கனெக்ட் பண்ணனும் அப்படினா இந்த இடத்துல வந்து சிம்பிள் இருக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படி தெரிதா உங்களுக்கு கர்சர் தெரிது இல்லையா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படினா ஆசிஸ்கோப் அப்படினு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒன்னு வரும் அதை எடுத்து இப்ப நான் கனெக்ட் பண்ணிட்டேன் டபுள் கிளிக் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா வேலை இதுல நீங்க எடிட் பண்ண தேவையில்லை ஏ சேனல் எடுத்து எந்த பின் நீங்க அவுட்புட் பார்க்கணுமோ அந்த பின் அவுட்புட் நீங்க பார்த்தா கனெக்ட் பண்ணிட்டா போதும் இப்போ நான் சும்மா ஆன் பண்றேன் ப்ளே பண்ண அப்படின்னா என்ன மாதிரி பல்ஸ் எடுத்துருதா இப்போ என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணிக்கிறேன் சீவரத்தி க்ளோஸ் பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நீங்க வைக்க வசதியா இருக்கும் இப்போ இந்த கர்சர் டிஃபால்ட் ஆஃப்ல இருக்கும் அப்போ நீங்க சும்மா தான் கர்சர் வைக்கிற மாதிரி இருக்கும் கர்சர் சும்மா ஆன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன் கேஸ் பல்ஸ் கொஞ்சம் வரல அப்படின்னா இதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பல்ஸ் உங்களுக்கு நீங்க வர வச்சுக்கலாம் நீங்கள் கொஞ்சம் ஆம்பிலிட்டியூடு அதெல்லாம் கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம் இது இதன் டைமை நீங்கள் மாற்றிக்கலாம் இது ஓகே பொசிஷனை மாற்றிக்கலாம் ஓகே இப்போ நான் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் பல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 10 மில்லி செகண்ட் ரைட்டா அடுத்த ஒரு ஆஃப் பல்ஸ் ஆனுக்கு அடுத்த ஒரு ஆஃப் பல்ஸ் இருக்குது இல்லையா அது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 20 மில்லி செகண்ட் அதாவது ஒவ்வொரு கேப்புமே 10 மில்லி செகண்ட் கேப் இருக்குது ஸோ இதான் கான்செப்ட் இது ஜீரோ இது இது இந்த இடத்துக்கு பேர் ஜீரோன்னு சொல்லுவாங்க ஜீரோலேருந்து 10 மில்லி செகண்ட் ஆனில் இருக்குது அடுத்த 10 மில்லி செகண்ட் 20 மில்லி செகண்ட் தானே அடுத்த 10 + 10 = 20 அப்போ அடுத்த 20 மில்லி செகண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா லோ ஸோ ஒவ்வொரு 10 மில்லி செகண்டுக்கும் அந்த எல்இடி வந்துட்டு ஆன் ஆஃப் ஆகிட்டு இருக்கு ஸோ கான்செப்ட் புரியுதா ஸோ ஒரு எல்இடி பிளிங்க் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டைமர் ஜீரோவில் இருக்கக்கூடிய ஃபார்முலா யூஸ் பண்ணி அதுலேருந்து அதோட வேல்யூ வச்சு நம்ம வந்துட்டு அதை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் ஸோ இதான் வந்து டைமர் ஜீரோவில் வந்துட்டு ஒரு எல்இடியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுற கான்செப்ட் ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு 20 மில்லி செகண்டுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க ரைட்டா 20 மில்லி செகண்டுக்கு வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த வேல்யூ எடுத்து நீங்கள் எங்களை போட்டிங்கன்னா அந்த டிலே வந்துட்டு அந்த டைம் கேப் இருக்கு இல்லையா இந்த கேப் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹை 20 மில்லி செகண்ட் கேப்பாக இருக்கும் அடுத்த கேப் வந்துட்டு 40 மில்லி செகண்ட் கேப்பாக இருக்கும் அப்படின்னு 20 + 20 = 40 அடுத்தடுத்து போயிட்டே சொல்ல வரேன் ஓகே ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிக்கல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கோடிங் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருப்பேன் இந்த கோடிங் உங்களுக்கு இந்த டைமர் ஜீரோவுடைய 10 மில்லி செகண்ட் இல்லை கோடிங் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன் நம்ம இன்னும் இந்த கோடிங்கை நிறைய டெவலப் பண்ண போகிறோம் ஏகப்பட்டச்சும் டெவலப் பண்ண போகிறோம் அடுத்த வீடியோ தான் வந்துட்டு இதை இது யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்துட்டு ஒரு பிடபிள்யூஎம் எப்படி நம்ம இந்த ஸ்மால் இந்த வயலா ஃபோனுக்கு இல்லையா இது மட்டும் எப்படி யூஸ் பண்ணி ஒரு பிடபிள்யூஎம்மாக பல்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது ஆக்சுவலி இது ஒரு பிடபிள்யூஎம் பல்ஸ் தான் இப்போ பார்க்குறது இதுவே வந்துட்டு ஒரு பிடபிள்யூஎம் தான் இல்லை இது தெரியுது அவங்களுக்கு இதே ஒரு பீரியட் மாதிரி தான் இருக்குது பல்ஸ் பார்க்கறதுக்கு ஆனால் இன்னும் நம்ம எப்படி வித்து பீரியடெல்லாம் மாற்றி மாற்றி நம்ம ப்ரோக்ராம் பண்ண பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீட்டில் சின்ன சின்னதாக பார்க்கலாம் நம்ம ஸோ அதுவும் முக்கியமான இதுவாக இருக்கும் ஏன்னா நான் நிறையா பண்ணியிருக்காதுல ஸோ நான் அவங்களுக்கு சொல்லித்தர எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஸோ ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த யூடியூப் சேனல் இருக்கிற குரூப் ஒன்று இருக்குது நீங்கள் வேணும் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் அண்ட் தென் பாய் ஃப்ரம் ப்ரோக்ராம் பிரைன் ஹேவ் நைஸ் டே கைஸ் பை